அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். தமது இறைவனின் திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் தமது இறைவனை பிரார்த்திக்கும் மக்களுடன் உம்மை கட்டுப்படுத்திக் கொள்வீராக. இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியை நாடி அவர்களை விட்டும் உமது கண்களை திருப்பி விடாதீர். திருக்குர்ஆன் அல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம் 28வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யார் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ, இன்னும் மக்களுக்கு மத்தியில் யார் அதிக செல்வாக்குடன் இருக்கிறார்களோ, அவர்கள் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் என்று சொல்லிக் கொள்வதை அதிகமான மக்கள் பெருமை என நினைக்கின்றனர். அவர்களிடத்தில் மார்க்கம் இல்லை. அவர்கள் வட்டியோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளை அவர்கள் சரியாக நிறைவேற்றாதவர்கள் என்று இருந்தாலும் பரவாயில்லை. யார் மக்களுக்கு மத்தியில் பிரபலமானவர்களோ, அவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதை ஒரு கௌரவத்தின் அடையாளமாக நினைக்கின்றார்கள். ஆனால் யார் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ, யார் மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் உங்கள் நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஏழை சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் இவ்வசனத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அன்பானவர்களே, நாம் செல்வந்தர்களோடு தொடர்பு வைப்பது குற்றமல்ல. ஆனால் முக்கியத்துவம் என்று எடுக்கும் பொழுது, யார் அல்லாஹுவை முக்கியத்துவத்தோடு தங்கள் வாழ்க்கையில் முன்னுரிமைப்படுத்துகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடன் தான் நம்முடைய நெருக்கம் அதிகமாக இருக்க வேண்டும். அதை கொண்டு நம்மை நாம் பண்படுத்திக் கொள்வதற்கு வழி ஏற்படும். இதை இவ்வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடமாக நாம் பெற்றுக் கொள்வோம். ஏழைகளை உதாசீனப்படுத்தி செல்வந்தர்களோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுதல் என்ற நோய் நம்மை விட்டு அகல வேண்டும். இதை உணர்த்தும் விதமாகவே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டுமே அழைக்கப்படக்கூடிய விருந்துதான் விருந்துகளிலேயே ஆக கெட்டது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.